குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திற்கான நிலநடுப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். அடுத்ததாக ஏவுதளம் அமைக்கும் பணிகள் நடைபெறும் என்றும் 2 ஆண்டுகளுக்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் சோம்நாத் தெரிவித்தார். வரும் டிசம்பருக்குள் 2வது சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் SSLV சோதனை பயணம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்திராயன் 3 விண்கலத்தை அனுப்புவதற்கு மேலும் சில சிமுலேட்டர் சோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து மனிதர்கள் இன்றி ககன்யான் விண்கலத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சோம்நாத் குறிப்பிட்டார். Second launch site at Kulasekarapattam, we have already acquired all the land and currently we are in the process of consolidating the land, ensuring it's all within us with the boundary wall and all that. And we have fully designed the launch pad, design is already ready. And once the land is fully in our control in terms of the protection, we'll start construction and the whole construction process will take 2 years.